மங்களமா வாழ்ந்து வந்தோம் வாழ்ந்து வந்தோம்
சென்று அங்கு எப்படியெல்லாம் பூஜைகள் செய்தோம் தெரியுமா? ஆற்று மணல் எடுத்து மணல் எடுத்து நாங்கள் பூஜை செய்தி வந்தோம் செய்தி வந்தோம் ஒரு பெண் குழந்தை ஒன்றை ஈன்றெடுத்தால் என் மனைவி அன்னதோசி. அப்படி அப்படி பிறந்திருக்கும் குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று என் இடத்தாக அனைவரும் தெரிவித்தார்கள். அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க அரண்மனையின் ஜோதிடரை வரவழைத்து இந்த பிறந்திருக்கும் குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று தெரிவித்தோம். அவர் இந்த குழந்தையின் ஜாதகத்தை கணித்து பார்த்துவிட்டு இந்த குழந்தை ஆரியவரத்தில் பிறந்தால் ஆரி என்றும் கழுத்தில் மாலையுடன் பிறந்தால் மாலை என்றும் ஆரிய மாதம் என்று சொல்லுங்கள் என்று பெயரிட்டார். பின்பு இந்த குழந்தையின் வாழ்நாள் அம்சம் ஆரிய அம்சம் எப்படி இருக்கும் என்று கேட்டோம். மறுபடியும் ஜாதகத்தை கணித்து பார்த்துவிட்டு இந்த குழந்தை 15 வயது வரை உங்களுடன் இருக்கும், 16 வயது தொடங்கி 3 நாள் எவ்வளோ ஒரு தேவகுமாரன் சிறையத்து சென்று விடான் என்று தெரிவித்தார். உடனே என் இனத்தார்கள் அனைவரும் கோபுகின்றனர். நம் 1000 பேர் ஐயன்மார்கள் குடும்பமும் தவமாய் தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தையை எவ்வளவு தேவகுமாரன் சிறையத்து செல்வதா, அதை நம் விடுவதா என்று ஊருக்கு வடக்கே உள்ள வெள்ள இருக்கும் காட்டை வைத்து கோட்டைகள் ஒன்று கட்டினோம். எப்படியெல்லாம் கோட்டைகள் கட்டினோம் தெரியுமா? காடி வெட்டி முல்லை வாணம் உண்டு செய்தான், வெட்டி முல்லை வாணம் உண்டு செய்தான், கல் வெட்டி கண்ணு வெட்டி மாலோட்டி உண்டு செய்தான், கல் வெட்டி முல்லை வாணம் உண்டு செய்தான், கனியாவில் சேர்வனந்தை கனகமணி மந்தவாமா, கனியாவை சதவமே சதவமே வாழ்ந்து வந்தான், இப்படியெல்லாம் 8 சுத்து கல்கோட்டை எருமேலான மண்டபம், 10 சுத்து கல்கோட்டை பாம்பேலான மண்டபம் எல்லாம் கட்டி வைத்தோம். அங்கு என் மகன் ஆரியமாலாவுடன் 1000 பேரை தாய்மார்களாகவும் கருப்புடையார் சிவப்புடையார் என்றும் காவலர்கள் வைத்திருந்தோம். அவர்கள் காவல் எப்படி தெரியுமா? கருப்புடைய பரவாயில்லையா
போகாமல் கோட்டையை சுற்றி அகழி வெட்டி அதில் நீர் நிரப்பி நீர் பாம்பு நீர் பன்றி நீர் முதலை ஆகியவற்றை அழைத்துக் கொள்ளலாம். என் மகள் ஆரியமலரை சந்திக்க செல்ல வேண்டும். இப்பொழுது அப்பா பெருசு பாப்பிட்டு வருகை ஏற்பார்க்கின்றேன்.